மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னெனிய காலை வணக்கங்கள் மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களாம் மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களாம் நன்றி நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை என்படம் பதிப்பேன் நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகும் இருந்த முறையான கல்வி என்புடன் பதிப்பேன் நான் ஒருநல் ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகும் இருந்த முறையான கல்வி என்புடன் பதிப்பேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மாணவ கண்மணிகளை நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது இயல் ஐந்தினுடைய மொழி பற்றி பார்த்தோம் கோடிட்ட இடங்களில் பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புக இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்தி எழுதுக இணைச்சொற்கள் இணைச்சொற்கள் என்பவை அவை அந்த இணைச்சொற்களினுடைய வகைகள் இணைச்சொற்களை வகைப்படுத்துதல் சரியான இணைச்சொற்களை இட்டு நிரப்புதல் மொழியோடு விளையாடு என்பதில் குறுக்கெழுத்து புதிர் போன்ற பயிற்சிகளைப் பற்றி நாம் நேற்றைய படப்பகுதியில் கண்டறிந்தோம் மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன் இன்று நாம் காண்பது திருக்குறள் வாழ்வியல் கல்வியில் திருக்குறளைப் பற்றி இன்றைய படப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம் இதில் ஐந்து அதிகாரங்களில் இருந்து இரண்டு குறட்பாக்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் இரண்டு இரண்டு குரட்பாக்கள் இதன் வாயிலாக அந்த ஐந்து அதிகாரங்களை பற்றியும் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் பெறுகின்றது பாடப்பகுதிக்குள் செல்வம் மன்னர்களை தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமின் நூற்றி பதினெட்டினை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டே நன்றி திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் இவருடைய பெற்றோர் ஆதிபகவன் இவர் மயிலாப்பூரில் பிறந்தவர் என்றும் கருதப்படுகின்றது மதுரையில் பிறந்தவர் என்றும் குறிப்பிடப்படுகின்றது சென்னையில் உள்ள மயிலாப்பூரை சார்ந்தவர் என்றும் மதுரை சார்ந்தவர் என்றும் திருவள்ளுவரை குறிப்பிடுகின்றார்கள் இவருடைய காலமானது கிபி முதல் நூற்றாண்டு அல்லது இரண்டாம் நூற்றாண்டு என்று கருதப்படுகின்றது இவர் ஆதி என்ற தாய்க்கும் பகவன் என்ற தந்தைக்கும் மைந்தராக பிறந்தவர் வள்ளுவன் ஒருவரால் வளர்க்கப்பட்ட காரணத்தினால் இவர் வள்ளுவர் என்ற பெயரை பெற்றிருக்கின்றார் என்று ஒரு சிலர் கருதுகின்றார்கள் ஒரு சிலரோ அது அவருடைய இயற்பெயர் என்றும் சொல்கின்றார்கள் வள்ளுவர் என்பது அவருடைய இயற்பெயர் என்றும் ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள் மற்றொரு சிலர் தமிழ் வளப்பமுடையதால் இவரிடம் தமிழ் வளமானது நிறைந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த பெயரானது அவருக்கு வந்திருக்கின்றது என்று ஒரு சிலர் கருதுகின்றார்கள் ஒரு சிலரோ வள்ளுவர் என்பவர் அரசருக்கு அந்தரங்கமாக ஆலோசனை கூறக்கூடிய ஒரு அரசியல் அதிகாரி அமைச்சருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் அந்தரங்கமாக அரசருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அரசியல் அதிகாரி வள்ளுவர் என்பவர் இவர் அதுபோன்ற ஒரு பொறுப்பான ஒரு பதவியை இவர் வகைத்திருக்கின்றார் அந்த காரணத்தினால்தான் இவர் இந்த பெயரை பெற்றார் என்றும் ஒரு சிலர் கருதுகின்றார்கள் இவர் மார்க்கஸ் சொகாயர் என்ற வேளாளரினுடைய மகள் வாசுகி என்பவரை திருமணம் செய்து கொண்டு நெசவு தொழில் செய்து வாழ்ந்து வந்தார் என்றும் குறிப்பிடப்படுகின்றது உலகமே போற்றக்கூடிய திருக்குறளை ஏற்றி அதனை மதுரை சங்கத்தில் அரங்கேற்றம் செய்தார் இவர் இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்களானது நாயனார் தேவர் முதற்பாவலர் தெய்வப்புலவர் நான்முகன் மாதானபங்கி பங்கி போதார் பெருநாவலர் பொய்யில் புலவர் என்று பல்வேறு விதமான பெயர்களானது இவருக்கு வழங்கப்படுகின்றது இந்நூலிற்கு மிகச்சிறந்த ஒரு உரையை எழுதியவர் பரிமேலழகர் திருக்குறளுக்கு பதின்மர் உரை எழுதியிருக்கின்றார்கள் தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி திருமலையர் மல்லர் கவி பெருமாள் காளிஞர் பரிமையுலகர் என்று பதின்மர் உரை எழுதியிருக்கின்றார்கள் அந்த பதின்மருள் பரிமையு உரைதான் மிகவும் சிறந்தது என்று சொல்லப்படுகின்றது திருக்குறள் இந்நூலானது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என மூன்று பெரும் பிரிவுகளையும் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் ஓர் அதிகாரத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களையும் கொண்டிருக்கின்றது திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்று பார்த்தால் முப்பால் உத்தரவேதம் தெய்வநூல் திருவள்ளுவர் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை பொதுமறை என்பவை எல்லாமே திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்களானது இந்நூலானது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள் என்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்நூலினுடைய பெருமைகள் திருக்குறளினுடைய பெருமைகள் என்று பார்த்தால் திருக்குறளானது ஆங்கிலம் கிரீக் லத்தீன் போன்ற உலக பெருமொழிகள் பலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது ஏறத்தாழ நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறளானது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது இந்நூலில் உள்ள கருத்துக்களானது உலகில் உள்ள அனைத்து விதமான மனிதர்களுக்கும் பொருந்துகின்ற காரணத்தினால் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாது ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்பது என் உள்ளினுடைய பெருமையை உணர்த்தக்கூடிய பழமொழி ஆளும் வேலும் ஆழமரம் ஆழமரத்தினுடைய குச்சிகளும் கருவேல மரம் கருவேல மரத்தினுடைய குச்சிகளும் பற்களுக்கு உறுதியை தரக்கூடியவை அவற்றை போன்றே நாளும் இரண்டும் நான்கு அடிகளை கொண்டிருக்கக்கூடிய நாளடி இரண்டும் இரண்டு அடிகளை கொண்டிருக்கக்கூடிய திருக்குறளும் சொற்களுக்கு உறுதியை தரும் என்பது அந்த நூலினுடைய பெருமையை விளக்குவதற்காக எழுதப்பட்டிருக்கக்கூடிய பழமொழியானது திருக்குறளினுடைய பெருமையை விளக்குவதற்காகவே திருவள்ளுவ மழை என்ற நூலானது பல புலவர்களால் இயற்றப்பட்டிருக்கின்றது அனைத்து விதமான புலவர்களாலும் மேற்கோளாக எடுத்தாளப்படுகின்ற பெருமை உடையது திருக்குறளானது இடைக்காடனார் என்ற புலவர் கடுகை துளை தேள் கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று சொல்கின்றார் கடுகை துளைத்து மிக நுண்ணியதாக சமையலில் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த கடுகானது மிக நுண்ணியது அந்த கடுகை துளைத்து நூல் துளையிட்டு ஏழ்கடலையும் உள்ளே புகட்டினால் எப்படி இருக்குமோ அதுபோன்று பல அரிய கருத்துக்கள் அனைத்தும் புதைந்ததாக தன்னுடைய இரண்டே இரண்டு அடிகளில் வைத்திருக்கின்றது திருக்குறள் என்று சொல்கின்றார் அதேபோல் அவ்வையாரும் அணுவை துளை தேழ்கடலை புகட்டி தரித்த குரல் என்று சொல்கின்றார் அணு ஆட்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் அந்த அணுவை துளைத்து ஏழு கடலையும் உள்ளே புகட்டினால் எப்படி இருக்குமோ அதுபோன்று பல அரிய கருத்துக்கள் பல சிறந்த கருத்துக்கள் தன்னகத்துள்ளே அடக்கி வைத்திருக்கின்றது என்று அம்பையாரும் பாராட்டுகின்றார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியாரும் அந்நூலினுடைய சிறப்பினை பாராட்டியிருக்கின்றார் வள்ளுவன் தன்னை இந்த உலகத்திற்கே தந்து வானளவிற்கு புகழை கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு என்று சொல்கின்றார் அதேபோல பாரதிதாசனும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே வள்ளுவனை பெற்றதனால் இந்த வையகமானது இந்த உலகமானது புகழை பெற்றிருக்கின்றது என்று பாரதிதாசனும் சிறப்பித்து கூறியிருக்கின்றார்கள் புரிந்த தமணர்களே நன்றி திருக்குறள் தெரிந்து வினையாடல் தெரிந்து வினையாடல் என்பது தான் மேற்கொண்ட செயலை வெற்றிகரமாக செய்ய வல்லவர்களை அறிந்து அவர்களை கொண்டு அச்செயலை செய்விப்பது நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு நாம் நினைக்கின்றோம் அப்படின்னா அந்த செயலினை வெற்றிகரமாக செய்யக்கூடியவர் யார் என்பதை அறிந்து அவரை கொண்டு அந்த செயலை செய்து முடிப்பது அதுதான் தெரிந்து வினையாடல் என்பது அதில் முதல் குரல் செய்வானை நாடி நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் செய்வானை நாடி ஒரு செயலினை ஒரு செயலினை இவன் திறமையாக செய்து முடிப்பான் அப்படின்னா அப்படி அந்த செயலை செய்து முடிப்பவனினுடைய அந்த செயலை யார் செய்து முடிக்கின்றாரோ அப்படி செய்து முடிக்கக்கூடியவனினுடைய திறமையை நாடி ஆராய்ந்து செயலினை செய்து முடிக்கக்கூடிய தன்மை உடையவனின் திறமையை ஆராய்ந்து வினை நாடி பிறகு அது செய்யப்பட வேண்டிய வினை செயல் அந்த செயலினுடைய தன்மையையும் ஆராய்ந்து வினையை செய்பவரினுடைய திறமையை ஆராய வேண்டும் அதன் பிறகு அது செய்யப்பட வேண்டிய செயலினுடைய தன்மை என்ன என்பதையும் ஆராய்ந்து காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் காலத்தோடு காலத்தோடு எய்த பொருந்த ஆராய்ந்து அச்செயலினை அவனிடம் தந்து செய்யச் சொல்ல வேண்டும் ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் ஒருவர் இருக்கின்றார் அப்படின்னா அவருடைய திறமையை நன்கு ஆராய வேண்டும் அவன் இந்த செயலை செய்து முடித்து விடுவானாம் அதனை முடிக்கக்கூடிய ஆற்றல் அவனிடத்தில் இருக்கின்றதாம் அத்தகைய திறமை அவனுக்கு இருக்கின்றது என்பதை ஆராய வேண்டும் ஆராய்ந்த பிறகு அவனிடம் எந்த செயலை நாம் ஒப்படைக்கலாம் இந்த செயலை இவனிடத்தில் ஒப்படைத்தோம் அப்படின்னா அவன் மிகவும் திறமையாக அதனை செய்து முடித்து விடுவான் அப்படின்னா அந்த செயலினுடைய தன்மையை ஆராய வேண்டும் அதன் பிறகு அந்த செயலானது எந்த காலத்திற்கு பொருந்தும் இன்றைய காலத்திற்கு பொருந்தக்கூடியதாக இருக்கின்றதா இப்போ இருக்கக்கூடிய காலத்திற்கு இந்த காலத்திற்கு இந்த செயலை செய்வதற்கு இவன் ஏற்றவனாக இருக்கின்றானா என்பதையும் நன்கு ஆராய வேண்டும் அப்படி ஆராய்ந்த பிறகே அவனிடத்தில் அந்த செயலை ஒப்படைக்குமாறு கூற வேண்டும் என்று சொல்கின்றார் செயலை செய்பவனினுடைய திறமை அந்த செயலினுடைய தன்மை அந்த செயல் செய்வதற்குரிய காலம் இவற்றை அறிந்து ஒரு செயலை ஒருவனிடத்தில் ஒப்படைத்து செய் அப்படின்னு சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றார் இதுதான் அந்த குரலினுடைய பொருளானது புரிந்த அமனர்களே செயலாற்றும் திறன்புடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும் புரிந்ததா அடுத்து இரண்டாவது குரல் அது மனப்பாடக் குரல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் இதனை இந்த செயலினை இந்த செயலினை இதனால் இந்த கருவியைக் கொண்டு இந்த செயலை இந்த கருவியைக் கொண்டு இவன் முடிக்கும் இவன் நிச்சயம் செய்து முடித்து விடுவான் இந்த செயலை இந்த கருவியை பயன்படுத்தி இவன் நிச்சயமாக செய்து முடிப்பான் என்று ஆய்ந்து என்று ஆராய்ந்து அறிந்து அதனை அவன் கண்விடல் அந்த செயலை அவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் இந்த செயலை இந்த கருவியை பயன்படுத்தி இவன் செய்து முடிக்க வல்லமை பெற்றவனாக இருக்கின்றான் என்பதை நன்கு ஆராய்ந்து அறிய வேண்டும் அந்த மூன்றும் பொருத்தமாக அமைகின்றது அப்படின்னா அவனிடத்தை அந்த செயலை விட வேண்டும் முதலில் செயல் அடுத்து அந்த செயலை முடிப்பதற்குரிய கருவி அந்த கருவியை பயன்படுத்தி அந்த செயலினை செய்து முடிப்பவன் இந்த மூன்றையும் நன்கு ஆராய வேண்டும் செயலினுடைய அருமை அந்த செயலை செய்வதற்குரிய கருவிகளின் தகுதி அதனை செய்பவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் ஆகிய மூன்றும் பொருத்தமாக அமைந்துவிட்டது அப்படின்னா அவனிடத்தை அந்த செயலை நாம் ஒப்படைத்து விடலாம் செய்பவன் ஆற்றல் உடையவனாக இருந்தாலும் அவன் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் சரியாக அமையவில்லை அப்படின்னா அந்த செயல் முழுமை பெறாது ஒரு மிகச்சிறந்த ஒரு சிற்பி இருக்கின்றார் அப்படின்னா மிக அருமையாக சிலையை செதுக்கக்கூடியவர் அதை அவர் செதுக்கக்கூடிய அந்த ஒளியானது செதுக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஒளியானது சரியானதாக இல்லை அப்படின்னா அவர் மிகச்சிறந்த சிற்பியாக இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய சிலையானது முறையாக அமையாது ஆக செயலினுடைய தன்மை செய்வதற்குரிய கருவிகளின் தகுதி செய்பவனின் ஆற்றல் இன்று மூன்றும் பொருத்தமாக அமைய வேண்டும் என்கின்றார் வள்ளுவ பிறந்தகை அதைத்தான் இந்த அதிகாரத்தில் வலியுறுத்துகின்றார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அந்த செயலை அவரிடத்தில் ஒப்படைத்துவிட வேண்டும் புரிந்ததமணர்களே நன்றி செங்கோன்மை செங்கோன்மை என்பது நடுவு நிலைமை நடுவு நிலைமையோடு ஆட்சி நடத்துதலினுடைய சிறப்பு செங்கோல் அப்படின்னா செம்மையான கொள் வளையாத குள் எந்த பக்கமும் சார்ந்திராமல் நடுவு நிலைமையோடு நின்று நீதி வழங்கக்கூடிய தன்மை அரசர்களுக்கே உரியதாக இருக்கக்கூடிய செங்கோல் என்பது அதில் முதல் குரல் ஓர்ந்து கண்ணோடாது யார் மாட்டும் செய்வக்தே முறை ஓர்ந்து கண்ணோடாது யார் மாட்டும் செய்வக்தே முறை ஓர்ந்து கண்ணோடாது ஓர்ந்து ஒரு அரசன் ஒரு நாட்டினுடைய அரசன் தனக்கு கீழ் வாழ்பவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை நன்கு ஆராய வேண்டும் ஒரு நாட்டை சிறந்த முறையில் மிகத் திறமையாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசன் அந்த அரசனுக்கு கீழ் வாழ்பவர்கள் அவனுடைய குடிமக்கள் அவர்கள் ஏதேனும் குற்றங்களை செய்கின்றார்கள் அப்படின்னா அந்த குற்றங்களை நன்கு ஆராய்ந்து கண்ணோடாது எந்தவித இரக்கமும் காட்டாமல் எந்தவித இரக்கமும் காட்டாமல் இறைபுரிந்து நடுவு நிலைமை பொருந்தி யார் மாட்டும் எவரிடத்திலும் ஒரு நாட்டினுடைய அரசன் தனக்கு கீழ் வாழ்பவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை நன்கு ஆராய்ந்து எவரிடத்திலும் எந்தவிதமான தயவு தாட்சணியமும் காட்டாமல் எந்தவித இரக்கத்தையும் காட்டாமல் நடுவ நிலைமை பொருந்தி தேர்ந்து செய் முறை தேர்ந்து குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை அவர்கள் செய்யக்கூடிய குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை நூல் வல்லாருடன் ஆராய்ந்து நீதிநூல் வல்ல அறிஞர்களுடன் ஆராய்ந்து செய்வக்தே அதற்கு ஏற்பச் செய்வதே அதற்கு செய்வதே முறை செங்கோலாகும் புரிந்ததா ஒரு நாட்டினுடைய அரசன் தனக்கு கீழ் வாழ்பவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை நன்கு ஆராய்ந்து யாரிடத்திலும் எந்தவித தெய்வ தாட்சணியமும் காட்டாமல் எந்தவித இரக்கமும் காட்டாமல் நடுவு நிலைமை பண்போடு அவர்கள் செய்யக்கூடிய குற்றத்திற்குரிய தண்டனையை நீதிநூல் வல்ல அறிஞர்களோடு ஆராய்ந்து நீதி நூலுக்கு ஏற்றவாறே தண்டிப்பதுதான் செங்கோல் என்பது எவரிடத்திலும் எந்தவித இரக்கமும் காட்டக்கூடாது குற்றம் செய்திருக்கின்றார்கள் அப்படின்னா அந்த குற்றத்திற்குரிய தண்டனையை வழங்க வேண்டும் அதுதான் செங்கோன்மை என்பது புரிந்ததாம் ஓர்ந்து கண்ணோடாது புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வக்தே முறை எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும் அடுத்து இரண்டாவது இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்சையின் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்சியின் இறை காக்கும் இறை இறைனா இறைவன் இறைவன் இங்கே அரசன் அரசன் காக்கும் காப்பாற்றுகிறான் அரசன் என்ன செய்கின்றான் காப்பாற்றுகின்றான் எதனை காப்பாற்றுகின்றான் வையகம் எல்லாம் இந்த உலகம் முழுவதையுமே அவனுக்கு கீழ் ஆளுகைக்குட்பட்ட இந்த உலகம் முழுவதையுமே அரசன் என்ன செய்கின்றான் காப்பாற்றி கொண்டிருக்கின்றான் அவனை அத்தகைய அரசனை முறை காக்கும் அவனுடைய செங்கோலே காக்க வல்லது எது முட்டாச்சியின் பல தடைகள் அவனுக்கு நேர்ந்த பொழுதும் அதையெல்லாம் கண்டு கலங்கிவிடாமல் அவற்றை தகர்த்தெறிந்து நீதி வழங்குவதில் வல்லவனாக இருக்கின்ற காரணத்தினால் அவனுடைய செங்கோலே அவனை காக்க வல்லதாக இருக்கும் அவனை காத்து நிற்கும் இந்த உலகத்தையே தன்னுடைய நீதிமுறைமையினால் அரசன் காப்பாற்றுகின்றான் அவன் செங்கோல் தவறாமல் முறை செய்து காக்கக்கூடியதில் நீதிமுறை தவறாமல் இந்த உலகத்தை அவன் காப்பதில் வல்லவனாக இருக்கின்றான் என்றாள் அவனை அவனுடைய செங்கோலே காத்து நிற்கின்றது எத்தகைய இடையூறு அவனுக்கு ஏற்பட்டாலும் சரி தான் காக்கின்ற அந்த நீதி முறைமையினால் எத்தகைய இடையூறுகள் ஏற்பட்டாலும் சரி அந்த செங்கோல் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வளையாதக்குள் அந்த செங்கோல் கூடாமல் அது வளையாமல் நீதி வழங்க வேண்டும் தன்னுடைய ஒரே மகனையே தேற்காலில் இட்டுக்கொன்று நீதி வழங்கினான் மனுநீதி சோழன் தான் செய்த தவற்றுக்காக தன்னுடைய கையினையை குறைத்து கொண்டான் பொற்கை பாண்டியன் தன்னுடைய நீதி முறைமையிலே எத்தகைய இடையூறும் ஏற்படக்கூடாது நீதி வலுவாத மன்னனாக இருக்க வேண்டும் இப்படி நீதி வலுவாத மன்னனாக இருப்பவனே அவனுடைய தான் அவனை காத்து நிற்பதாக இருக்கும் என்று சொல்கின்றார் வள்ளுவ பெருந்தகை எத்தகைய இன்னல்கள் ஏற்பட்டாலும் சரி தன்னுடைய நீதி முறைமையிலிருந்து நடுவநிலைமை தவறாமல் நீதி வழங்க வேண்டும் அது தனக்கு நெருங்கியவர்களாக இருந்தாலும் சரி உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி குற்றம் விளைத்திருக்கின்றார்கள் என்றால் அந்த குற்றத்திற்குரிய தண்டனையானது அவர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் அதுதான் சிங்கோன்மை என்று வலியுறுத்துகின்றார் வள்ளுவர் இறை காக்கும் வையகமெல்லாம் அவனை காக்கும் முட்டாட்சியின் உலகத்து உயிர்களையெல்லாம் அரசர் காப்பாற்றுவார் அவரை அவரது குற்றமற்ற ஆட்சியானது காப்பாற்றும் நன்றி வெறுவந்த செய்யாமை வெறுவந்த செய்யாமை அதாவது குடிகள் அஞ்சக்கூடியதும் குடிமக்கள் குடிமக்கள் அஞ்சக்கூடியதும் பயப்படக்கூடியதும் அமைச்சர் முதலியவர்கள் பயப்படக்கூடியதும் தான் அஞ்சக்கூடியதும் தான் பயப்படக்கூடியதும் ஆகிய செயல்களை செய்யாதிருப்பது தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் பயப்படக்கூடிய செயல்களையும் அமைச்சர் முதலானவர்கள் பயப்படக்கூடிய செயல்களையும் அரசனாகிய தானும் பயப்படக்கூடிய செயல்களையும் செய்யாதிருத்தல் வேண்டும் அதுதான் வெறுவந்த செய்யாமை என்பது அதில் முதல் குரல் தக்காங்கு நாடே தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து தக்காங்கு நாடே தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து தக்காங்கு தக்காங்கு நாடி காங்கு என்பது ஒருவன் ஏதேனும் ஒரு குற்றம் புரிந்திருக்கின்றான் என்றாள் அவன் செய்த குற்றத்தினை நடுவு நிலைமையோடு இருந்து ஆராய்ந்து அவன் செய்யக்கூடிய குற்றத்தை குற்றம் புரிந்திருக்கின்றான் என்றால் அவன் செய்திருக்கூடிய குற்றத்தை நடுவு நிலைமையோடு இருந்து ஆராய்ந்து தலை செல்லா வண்ணத்தாள் தலை செல்லா வண்ணத்தாள் பின்பும் மற்றொரு முறை அந்த குற்றம் செய்யாதவாறு மீண்டும் இன்னொரு முறை அந்த குற்றத்தை அவன் செய்யாதவாறு ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து ஒத்தாங்கு அவன் செய்திய குற்றத்திற்கு தக்க அளவாக அவன் செய்திருக்கின்ற குற்றத்திற்கு பொருந்தும்படியான ஒருப்பது வேந்து தண்டிப்பவனே வேந்து அரசனாவான் ஒருவன் ஒரு குற்றம் புரிந்திருக்கின்றான் என்றால் ஒரு தவறு செய்திருக்கின்றான் அவன் செய்த தவற்றினை நடுவு நிலைமை பண்போடு ஆராய வேண்டும் அப்படி ஆராய்ந்து மீண்டும் அதுபோன்ற ஒரு குற்றத்தை அவன் செய்யாதவாறு அவன் செய்த அந்த குற்றத்திற்கு தகுந்த அளவாக தண்டிப்பவன்தான் அரசன் என்பவன் அரசன் நடுவநிலைமையோடு நின்று ஆராய்ந்து ஒருவன் செய்த குற்றத்திற்கு தகுந்த அளவாக தண்டிக்க வேண்டும் அவ்வாறில்லாமல் குற்றம் செய்தவனை தண்டிக்காது விட்டுவிடுவதோ அல்லது மிகுதியான தண்டனை அளிப்பதோ கூடாது அப்படி செயல்படுகின்ற அரசனை கண்டு மக்கள் பயப்படுவார்கள் அப்படின்னு சொல்கின்றார் வள்ளுவர் அவன் செய்யக்கூடிய குற்றத்திற்கு ஏற்றவாறு மீண்டும் அந்த குற்றத்தை அவன் செய்யாதவாறு தகுந்த தண்டனையை அவனுக்கு வழங்க வேண்டும் அவன்தான் சிறந்த அரசன் என்கின்றார் புரிந்த தமிழர்களே தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனினுடைய கடமையாக இருக்கின்றது அடுத்து இரண்டாவது இறைகடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடகி ஒல்லை கெடும் இறைகடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடுகி ஒல்லை கெடும் இறைகடியன் என்று உரைக்கும் நம்முடைய அரசன் நம்முடைய அரசன் இறைனா அரசன் அரசன் கடியன் மிகவும் கொடியவன் நாட்டை ஆளுகின்ற அரசன் மிகவும் கொடியவன் என்று சொல்லப்படுகின்ற இன்னா சொல்வேந்தன் இன்னா துன்பம் துன்பம் பயப்பதாகிய சொற்களை பெறுகின்றான் என்றாள் அத்தகைய அரசனானவன் உரை கடுகி அவனுடைய ஆயுளானது குறைந்து ஒல்லை கெடும் விரைவில் கெட்டுவிடுவான் விரைவாக அழிந்து போய்விடுவான் ஒரு நாட்டியனுடைய அரசனானவன் தனக்கு கீழ் வாழுகின்ற குடிமக்களினால் நம்முடைய அரசன் மிகவும் கொடியவனாக இருக்கின்றான் என்று சொல்லப்படுகின்ற துன்பம் விளைவிக்கக்கூடிய அந்த சொற்களை பெறுகின்றான் என்றால் அவனுடைய ஆயிலானது மிக விரைவாகவே குறைந்து அவன் அழிந்து விடுவான் என்று சொல்கின்றார்கள் அந்த கொடியவன் என்று சொல்லக்கூடிய ஒரு துன்ப நிலைக்கு அரசன் செல்லாதிருக்க வேண்டும் அப்படி செல்லாதிருக்க வேண்டும் அப்படின்னா தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வித இன்னலையும் விளைவிக்காது நல்ல முறையில் ஆட்சி செய்பவனாக இருக்க வேண்டும் அதைத்தான் வலியுறுத்துகின்றார் பெருந்தகை புரிந்த தமிழர்களை இறைகடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடுகி ஒல்லை கெடும் நம்முடைய அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படுகின்ற கொடுஞ்சொல்லை உடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிந்து விடுவார் நன்றி சொல்வன்மை சொல் வன்மை சொல்லினுடைய வன்மை வலிமை தான் மேற்கொண்ட செயலை வெல்வதற்கு வல்லமை கொண்ட சொல்வன்மை உடையவனாக இருக்க வேண்டும் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல் கேட்டார் பிணிக்கும் கேட்பவர்கள் நட்பாய் ஏற்றுக்கொண்டவரை பிணிக்கும் தன்னை விட்டு பிரியாமல் பிணிக்கக்கூடிய நட்பாய் ஏற்றுக்கொண்டவர்களை தன்னை விட்டு பிரியாமல் அவர்களை பிணிக்கக்கூடிய தகையவாய் தன்மையினை கொண்டதாக நட்பாக ஏற்றுக்கொண்டவர்களை தன்னை விட்டு பிரியாமல் பிணிக்கக்கூடிய தன்மையினை கொண்டதாக கேளாரும் பகைவர்களாக இருப்பவர்களும் கேட்க விரும்பாதவர்களும் வேட்பே அவர்கள் விரும்புமாறு மொழிவதாம் சொல்லப்படுவதே சொல் அமைச்சர்க்குரிய சொல்வன்மை என்று சொல்கின்றார் நட்பாக ஏற்றுக்கொண்டவர்களை தம்மை விட்டு பிரியாமல் பிணிக்கக்கூடிய தன்மையினை கொண்டதாகவும் பகைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கேட்க விரும்பாதவர்களும் அவர்கள் விரும்புமாறு சொல்லப்படுவதுதான் சொல் அமைச்சர்க்குரிய சொல்வன்மை என்று சொல்கின்றார்கள் நட்பாக ஏற்றுக்கொண்டவரை தன்னை விட்டு நீங்காதபடி வயப்படுத்தக்கூடிய தன்மையுடையதாகவும் பகையாக ஏற்றுக்கொள்ளாதவர்களும் பகைமை நீங்கி நட்பை விரும்புமாறு சொல்லப்படுவதுதான் சிறந்த சொல் என்பது தன்னுடைய பேச்சை கேட்பவர்களை தன் வயப்படுத்தக்கூடிய தன்மையிலும் இருக்க வேண்டும் அதனை கேட்காதவர்களும் ஒருவேளை நாம் கேட்க தவறிவிட்டோமே என்று ஏங்கி அந்த பேச்சை கேட்க ஆவல் கொள்ளக்கூடிய வகையிலும் பேசும் திறமையே சொல்வன்மை என்று சொல்கின்றார்கள் புரிந்த தமிழர்களே அதுதான் சிறந்த சொல்வன்மை என்பது குற்றம் இல்லாமையாகவும் விளக்கமாய் இருப்பதும் இனிமுடையதாக இருப்பதும் சிறந்த பயன் தருவதும் கேட்டாரை பிணிக்கக்கூடிய குணங்கள் அத்தகைய தன்மை உடையதாக சிறந்த சொல்லாற்றலினை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றார்கள் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப சொல் கேட்பவர்களை தன்மயப்படுத்துவதும் கேளாதவர்களை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலினுடைய இயல்பு என்று சொல்கின்றார்கள் புரிந்ததா அடுத்து இரண்டு சொல்லுக சொல்லை பிரிதுவோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை சொல்லுக சொல்லை பிரிதுவோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை சொல்லுக சொல்ல வேண்டும் சொல்லை தான் சொல்ல கருதிய சொல்லை பிரிதுவோர் சொல் மற்றொரு சொல்லினால் அச்சொல்லை அந்த சொல்லை வெல்லும் சொல் குணங்களால் மேம்பட்டு வெல்லக்கூடிய சொல் இன்மை அறிந்து இல்லாமையை ஆராய்ந்து அறிந்து அதனை சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றார் வள்ளுவ பெருந்தகை ஒருவர் தான் சொல்லக்கூடிய சொல்லினை வெல்லக்கூடிய மற்றொரு சொல் இல்லாத வகையில் தான் ஒரு சொல் சொல்கின்றார் அப்படின்னா அவருடைய சொல்லை வெல்லக்கூடிய அவருடைய சொல்லையே வெற்றி பெறக்கூடிய மற்றொரு சொல் இல்லாத வகையில் ஆராய்ந்து அறிந்து அந்த சொல்லை சொல்ல வேண்டும் அப்படின்னா அவர் ஒரு கருத்தை சொல்கின்றார் அப்படின்னா அந்த கருத்தை யாரும் மறுத்து கூறாத வகையில் அதற்கு நிகரான கருத்து இதுதான் அப்படின்னு சொல்லாத வகையில் தன்னுடைய கருத்தை அங்கே வலியுறுத்தி சொல்ல வேண்டும் அதுதான் சிறந்த சொல்வன்மை என்பது அவருடைய கருத்தை மறுத்து கூறுவதோ அல்லது இது இல்லை இதுதான் அப்படின்னு சொல்வதோ இல்லாத வகையில் ஆராய்ந்து அறிந்து தன்னுடைய சொல்லை அங்கே நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்கின்றார் புரிந்த தமணர்களே இவர் ஒரு கருத்தை சொல்கின்றார் அப்படின்னா அந்த கருத்து இல்லை இது பொய்யானது இது தவறானது இதற்கு இது பொருந்தாது இதுதான் பொருந்தும் அப்படிங்கிற வகையில் வேறு சில சொற்களை தேர்ந்தெடுத்து அந்த கருத்தை சொல்கின்றார்கள் அப்படின்னா அது சிறந்த சொல்வன்மையாக இருக்காது அதனை வெல்லக்கூடிய மற்றொரு சொல் இல்லாத வகையில் ஆராய்ந்து அறிந்த அந்த சொல்லை அவர் சொல்கின்றார் அப்படின்னா அதுதான் மிகச்சிறந்த சொல்வன்மை என்பது புரிந்த தமிழர்களே சொல்லுக சொல்லை பிரிதுவோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் புரிந்ததா நன்றி அவை அறிதல் அவை அறிதல் அரசனோடு அறிஞர் பலர் குடியிருக்கக்கூடிய அந்த அவையில் அரசரோடு பலர் குடியிருப்பார்கள் அரசரோடு அமைச்சர் இருப்பார்கள் பல அறிஞர்கள் இருப்பார்கள் சான்றோர்கள் இருப்பார்கள் அப்படி பல பேர் குடியிருக்கக்கூடிய அந்த அவையில் எதனை எப்படி எப்பொழுது சொல்ல வேண்டும் என்பதை அறிந்து சொல்ல வேண்டும் அதுதான் அவையறிதல் என்பது அதில் முதலில் காண்பது அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த அவை அறிந்து தான் பேசவிருக்கின்றேன் அவையினுடைய இயல்பினை நன்கு அறிந்து தான் பேசவிருக்கின்றேன் அவையினுடைய இயல்பினை நன்கு அறிந்து ஆராய்ந்து எத்தகைய சொற்களை பேச வேண்டும் என நன்கு ஆராய்ந்து எண்ணி சொல்லுங்கள் பேச வேண்டும் தான் பேசவிருக்கின்ற அவையினுடைய இயல்பினை நன்கு அறிந்து எத்தகைய சொற்களை நாம் பேச வேண்டும் என நன்கு ஆராய்ந்து எண்ணி அத்தகைய சொற்களை அவன் பேச வேண்டும் சொல்லின் தொகை பயன் தரக்கூடிய சொல் அவற்றினுடைய தொகை கூட்டம் இவை என அறிந்த தூய்மையவர் நன்கு ஆராய்ந்து தெளிந்த தூய்மினை உடையவர்கள் இந்தந்த சொற்கள்தான் பயனை தரக்கூடியதாக இருக்கும் இந்தந்த சொற்கள் பயனில்லாத சொற்கள் என்பதை அறிந்து ஆராய்ந்து அந்த பயன் தரக்கூடிய சொற்களை நன்கு ஆராய்ந்து தெளிந்த தூய்மையான அறிவுடையவர்கள் தான் பேசவிருக்கின்ற அவையினுடைய இயல்பினை நன்கு அறிந்து எத்தகைய சொற்களை பேச வேண்டும் என நன்கு ஆராய்ந்து பேச வேண்டும் சொல்லினுடைய தொகையறிந்து அறிந்து அவையின் அறிவுத்திறனுக்கேற்ற சொற்களை சொல்லுதல் எல்லாரும் அறிந்த வெளிப்படையான பொருளினை தரும் சொல்லால் சொல்வது நிலம் நீர் போன்ற சொற்களை பயன்படுத்துவது இரண்டாவது உரிய பொருளை விட்டு அந்த பொருளோடு தொடர்புள்ள மற்ற பொருளை உணர்த்தும் இலக்கணச் சொல்லை பயன்படுத்துவது ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ந்தனர் அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் ஊர் மகிழ்ந்தது அப்படின்னு சொல்வது மூன்றாவது குறிப்பு சொல்லை பயன்படுத்துவது அதாவது தானும் அனுபவிக்காமல் பிறருக்கும் அனுபவிக்க கொடுக்காது வாழுகின்ற செல்வர்களை உவர்கடல் அன்ன செல்வர் என்று கூறுவது இப்படி அவையில் உள்ளவர்கள் தன்னுடைய அறிவினும் மிகுந்த அறிவுடையவராக இருக்கலாம் தாழ்ந்த அறிவினை உடையவர்களாக இருக்கலாம் ஆகவே தான் பேசுகின்ற அவையினுடைய தரத்தோடு தன்னுடைய அறிவுத்திறனை ஒப்பிட்டு பார்த்து அதற்கேற்றவாறு பேச வேண்டும் என்று சொல்கின்றார் புரிந்த அடுத்து இரண்டாவது கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடறச் சொல் தெரிதல் வள்ளார் அகத்து கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடறச் சொல் தெரிதல் வள்ளார் அகத்து கற்று அறிந்தார் கற்று அறிந்தவர்கள் நூல்களை நன்கு கற்று அவற்றினுடைய பயன்களை அறிந்தவர்களினுடைய கல்வியானது நூல்களை நன்கு கற்று அறிந்து அவற்றினுடைய பயன்களை நன்கு ஆராய்ந்தறிந்திருக்கிறவர்கள் அவர்கள் பெற்ற கல்வியானது விளங்கும் அனைவருக்குமே விளங்கி பயன் தரக்கூடியதாக இருக்கும் கசடற சொல் தெரிதல் கசடு அறை கசடுனா குற்றம் எவ்வித குற்றமும் இல்லாத சொல் சொற்களை தெரிதல் வல்லார் ஆராய்ந்து தேர்ந்தெடுக்க வல்லவர்கள் இருக்கும் அகத்து அவை அரசவையினிடையே எந்தவித குற்றம் இல்லாத சிறந்த சொற்களை ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கும் வல்லமை பெற்றவர்கள் இருக்கக்கூடிய அவையில் நன்கு கற்றறிந்தவரினுடைய கல்வி விளக்கமுறை பயன் தருவதாக இருக்கும் சொல் குற்றம் தான் பேசக்கூடிய சொல்லினால் எந்தவித குற்றமும் ஏற்படக்கூடாது என்று அந்த குற்றம் முதலியவற்றை நன்கு ஆராய்ந்து அறிய வல்லவர்கள் இருக்கக்கூடிய அந்த அவையில் கற்றறிந்தவன் பேசினால்தான் அவனுடைய கல்வியினுடைய திறமானது சிறப்படையும் சொல்குற்றம் முதலியவற்றை ஆராய்ந்து அறியக்கூடிய வல்லவர்கள் இருக்கக்கூடிய அந்த அவையில் கல்வியை கற்றறிந்தவன் பேசுகின்றான் அப்படின்னா அப்பொழுதுதான் அவனுடைய கல்வியினுடைய திறமையானது சிறப்படைந்ததாக இருக்கும் ஆகவே கற்றறிந்தவர் முன்புதான் பேச வேண்டும் என்று சொல்கின்றார் வள்ளுவ பெருந்தகை புரிந்தத மன்னர்களே யாரிடத்தில் பேச வேண்டுமாம் கற்றறிந்தவர்கள் முன்பு நின்று பேச வேண்டும் என்கின்றார் கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடர தெரிதல் பல்லார் அகத்தே சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போதுதான் பல சொற்களை கற்றவரின் கல்வி பெருமையடையும் என்பது புரிந்ததா நன்றி மாணவ கண்மணிகளை இதுகாறும் நாம் கண்டறிந்தது திருக்குறளில் ஐந்து அதிகாரங்களைப் பற்றி பார்த்தோம் தெரிந்த வினையாடல் செங்கோன்மை வெறுவந்த செய்யாமை சொல்வன்மை அவையறிதல் என்று தெரிந்த வினையாடல் செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும் இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் செங்கோன்மை எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும் உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார் அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் வெறுவந்த செய்யாமை ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனின் கடமையாகும் நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிந்து விடுவார் சொல்வன்மை கேட்பவரை தன்மையப்படுத்துவதும் கேளாதவரை கேட்கத் தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாக இருக்கும் நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெள்ளை இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் அவையறிதல் சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும் சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போதுதான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமையடையும் இவற்றை பற்றித்தான் நாம் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம் மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன் அடுத்து நாம் காண்பது மதிப்பீடு பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்பது பக்கமே நூற்றி பத்தொன்பதை எடுத்துக்கொள்ளுங்கள் சரியான விடை ஐந்து வினா விடைகள் இருக்கின்றது அதில் முதல் வினா அரசரை அவரது எது காப்பாற்றும் செங்கோல் வெண்கொற்ற குடை குற்றமற்ற ஆட்சி படை வலிமை அரசரை எது காப்பாற்றும் குற்றமற்ற ஆட்சி குறித்துக் கொள்ளுங்கள் இரண்டு சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் எதன் தகுதி அறிந்து பேச வேண்டும் சொல்லின் அவையின் பொருளின் பாடலின் எதனுடைய தகுதி அறிந்து அவையின் அவையின் தகுதி அறிந்து மூன்று கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் குற்றல் ஓடாது கண் குற்றல் நோடாது கா குற்றல் ஓடாது கண்ணோ குற்றல் ஆடாது இது சரியான பதில் கண் குட்டல் ஓடாது என்பது அடுத்து நான்காவது கசடர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கச குட்டல் டர கசட குட்டல் அற கசடு குட்டல் உற கசடு குட்டல் அற இது சரியானது கசடு குட்டல் அற அடுத்து ஐந்து என்று குட்டல் ஆய்ந்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்றாய்ந்து ஐந்து என்று ஐந்து என்ற ஐந்து என் ஐந்து இது சரியானது என்று ஐந்து ஆ என்றாய்ந்து அதுதான் சரியானது குறித்து கொண்டீர்களா அடுத்து கீழே பாருங்கள் பின்வரும் நிகழ்வுக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்க பள்ளி ஆண்டு விழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் கலைக்குழு தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது என்று பேசப்பட்டது ஆசிரியர்கள் பள்ளி மாணவர் தலைவன் செழியனை பரிந்துரைத்தனர் தலைமை ஆசிரியர் செழியன் மாணவர் தலைவனாக இருக்கிறான் ஆனால் இது கலைக்குழுவிற்கான தலைவர் பதவி நடனம் இசை நாடகம் என அனைத்து துறைகளிலும் ஆர்வமுள்ள ஒருவரே இதற்கு தகுதியானவர் என்னுடைய தேர்வு கலையரசன் என்று நன்கு ஆராய்ந்து கூறினார் ஆசிரியர்கள் அனைவரும் சிறந்த தேர்வு என்று மகிழ்ந்தனர் அதற்கு அந்த நிகழ்வுக்கு பொருத்தமான குரல் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் போர்ந்து கண்ணோடாது எரிபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வக்தே முறை இதில் எது சரியானதாக இருக்கும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது ஏனென்றால் இந்த செயலை இந்த வகையில் இவன்தான் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்து அந்த செயலை அவனிடத்தே ஒப்படைக்க வேண்டும் ஆக அதுதான் சரியான பதில் குறித்து கொண்டீர்களா நன்றி அடுத்து நம் கண்பதே பாட புத்தகம் படித்தல் பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் நூற்றி பதினெட்டு மற்றும் நூற்றி பத்தொன்பது பக்கம் நூற்றி பதினெட்டில் திருக்குறள் என்பதில் ஆரம்பித்து பக்கம் நூற்றி பத்தொன்பதில் சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போதுதான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமை அடையும் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள் தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்த நாம் கண்பது வீட்டுப்பாடம் வீட்டுப்பாடம் பக்கமே நூற்றி இருபதை எடுத்துக்கொள்ளுங்கள் குருவினாக்கள் நான்கு குருவினாக்கள் இருக்கின்றன அதில் முதல் குருவினாம் நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழியாது நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழியாது அதற்குரிய பதில் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமே நூற்றி பதினெட்டில் இரண்டாவது குரலின் பொருள் அதுதான் குருவின ஒன்று குறித்து கொள்ளுங்கள் இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பது குறித்து கொண்டீர்களா அடுத்து இரண்டாவது சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது சிறந்த ஆட்சியின் பண்பு பக்கமே நூற்றி பதினெட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் சிறந்த ஆட்சியின் பண்பு மூன்றாவது குரலினுடைய பொருள் எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலைமையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும் அது குருவினா இரண்டு குறித்து கொண்டீர்களா அடுத்து அரசன் தண்டிக்கும் முறையாது குருவினா மூன்று அரசன் தண்டிக்கக்கூடிய முறை ஐந்தாவது குரல் ஐந்தாவது குரலினுடைய பொருள் ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனின் கடமையாகும் என்பது அது குருவி மூன்று குறித்து கொண்டீர்களா அடுத்து நான்கு சிறந்த சொல்லாற்றனின் இயல்பு என்ன சிறந்த சொல்லாற்றினுடைய இயல்பு பக்கமே நூற்றி பத்தொன்பதில் ஏலாது குரலினுடைய பொருள் கேட்பவரை தன்மையை கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும் அது குருவினா நான்கு குறித்து கொண்டீர்களா இந்த நான்கு குருவினாக்கள் தான் வீட்டுப்பாடம் இந்த நான்கு குருவினாக்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள் எழுதுங்கள் தெளிவுற படியுங்கள் தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்